பாப்புலர் சமையலுக்கு உங்களை வரவேற்பது சாந்தி வீரகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் கார குழம்பு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து 1 இன்ச் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. மசாலாக்கு பாத்தீங்கன்னா மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேங்க. காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. மல்லி பாத்தீங்கன்னா வர மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதோடங்க பூண்டு 5 பல் எடுத்துக்கோங்க. பெரிய பல்லாக இருந்தால் என்கிட்ட சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 எடுத்திருக்கேங்க, சின்ன சைஸாக இருக்கிறதுனால. சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, இது வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்குங்க. மசாலா வதக்கிறதுக்குங்க நல்லெண்ணெய் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ மல்லி சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகு, சீரகம், வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டுங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி நாட்டு தக்காளியோ ஆப்பிள் தக்காளியோ எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி வச்சுருந்த வீடியோவில் அதை முன்னாடி காமிக்கலை. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இது ஆறின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போங்க. நம்ம வெண்டைக்காய் கார குழம்பு செய்கிறதுக்குங்க இப்போது நல்லெண்ணெய் மறைச்ச கிளாட்டின நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேங்க. கடுகு பொறிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்க்குறேங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5 நிமிஷங்க வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டுங்க. நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறாங்க இதில். உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இன்னும் 2 நிமிஷம் வதக்குவோம், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து காயிலையும் உப்பு வந்து சேருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துட்டுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து என் கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டுங்க. நம்ம மூடி போட்டு வச்சுருவோம்.
கொதிச்சிட்ருக்குங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துங்க, கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. வெண்டைக்காய் கார குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் அப் டு டேட் உங்களை வந்து சேருங்க. தேங்க்யூ.